வணக்கம் மாணவர்களே, நாம் பங்கு சந்தை என்கின்ற அலகை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பங்கு சந்தை என்ற இந்த அலகிலே இந்த பகுதியை நாம் கற்பதன் மூலம் கம்பெனிகளின் பங்குகளை கொள்வனவு செய்பவர் அவற்றை விற்பதன் மூலம் பெறும் லாபத்தை கணித்தல். இதனை நாம் மூலதன லாபம் என்று சொல்கின்றோம். அது எவ்வாறு என்பதை இப்பொழுது நாம் ஒரு வினாவுடன் பார்ப்போம். வருட பங்கு லாபமாக பங்கொன்றிற்கு ₹3 வழங்கும் கம்பெனி ஒன்றின் ஒவ்வொன்றும் ₹25 சந்தை விலையுள்ள 2000 பங்குகளை கொள்வனவு செய்த ஒருவர் ஒரு பங்கின் சந்தை விலை ₹30 உயர்ந்த போது எல்லா பங்குகளையும் விற்கின்றார். எவ்வாறு என்று சொன்னால், பங்குகளை நாங்கள் ₹25 படிவர் வாங்குகின்ற 2000 பங்குகள், ஒரு கட்டத்தில் இந்த கம்பெனியினுடைய பங்குகளின் விலை உயர்கின்ற பொழுது இதை விற்கலாம். நாங்கள் பங்கு சந்தையில் இந்த பங்குகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஏற்ற வசதிகள் உண்டு. இவ்வாறு பங்குகளை நேரடியாகவும் குறித்த கம்பெனிகளிலே பங்குகளை கொள்வனவு செய்யலாம். இவற்றை வாங்கி விற்கின்ற தரகு கம்பெனிகளும் உண்டு, அவற்றிலும் பங்குகளை கொள்வனவு செய்யலாம், விற்கலாம். அந்த வசதிகள் பங்கு சந்தையில் உண்டு. அந்த வகையில் தான் இந்த வினாவை நாம் பார்க்கின்ற ஒரு வினாவாக நாம் பார்க்கின்ற பொழுது ₹25 படி வாங்கி ₹30 படி இவர் விற்கின்றார். இதை நாம் பகுதி பகுதியாக பார்க்கின்ற போது நாம் பார்ப்போம். அவர் அது முதலீட்டை பார்ப்போம். அவருடைய முதலீடு 2000 பங்குகள் கொள்வனவு செய்கின்றார் ₹25 படி. எனவே 2000-ஐ ₹25 பெருக்குகின்ற பொழுது ₹50,000, இதுதான் இவர் இந்த கம்பெனியில் முதலிட்ட தொகை. இனி பங்குகளை விற்று பெற்ற தொகையை பார்ப்போம். பங்குகளின் விலை பங்கு சந்தையில் உயர்ந்ததால், 30 உயர்ந்ததால் எல்லா பங்குகளையும் விற்கின்றார். 2000 பங்குகளையுமே அவர் விற்கின்றார். என்ன விலைக்கு? ₹30 வீதம். அந்த வகையில் 2000 தர ₹30, இது ₹60,000. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது முதலிட்ட தொகை 80,000, இப்போ பங்குகளை விற்று பெற்ற தொகை 60,000. இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதுதான் இவருடைய மூலதன லாபம் என்று சொல்லப்படும். விற்று பெற்ற தொகை 60,000, அதிலிருந்து 80,000 கழிக்கின்ற பொழுது கிடைப்பது ₹10,000. இதுதான் இவருடைய மூலதன லாபம் என்று சொல்லும். இந்த வினாவை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பங்குக்கு ₹3 படி கம்பெனி பங்கு லாபம் வழங்குகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அது பங்கு லாபம். இந்த 2000 பங்களுக்கு ₹3 படி ₹6,000, அது ஒரு வருடத்தில் கிடைக்கக்கூடியது, அது பங்கு லாபம். இவ்வாறு பங்கை வாங்கி விற்பதன் மூலம் கிடைக்கும் தொகையை தான் நாம் மூலதன லாபம் என்று சொல்லுவோம். பங்கு லாபம் வேறு, மூலதன லாபம் வேறு. இந்த மூலதன லாபத்தை நாம் வேறு ஒரு முறையிலும் கணிக்கலாம். அதாவது ஒரு பங்கின் வாங்கிய விலையையும் விற்ற விலையையும் வைத்து கொண்டு இந்த மூலதன லாபத்தை நாம் காணலாம். ஒரு பங்கின் கொள்விலை ₹25, ஒரு பங்கின் விற்ற விலை ₹30, ஒரு பங்கின் மூலதன லாபம் ₹5. 25 கொள்வனவு செய்தும் 30 விற்கும் பொழுது ₹5 மூலதன லாபமாக கிடைக்கிறது ஒரு பங்கினால். ஆனால் இவரிடம் இவ்வளவு பங்குகள் என்று பார்க்கின்ற பொழுது 2000 பங்குகள் இருக்கின்றது. எனவே மொத்த மூலதன லாபம் ஒவ்வொரு பங்குக்கும் ₹5 வீதம், 2000 பங்குகளுக்கும் ₹10,000 மூலதன லாபமாக கிடைக்கும். எனவே முதலீட்டு தொகையையும் விற்று பெற்ற மொத்த தொகையையும் வைத்து கொண்டும் மூலதன லாபத்தை காணலாம். ஒரு பங்கின் கொள்விலையையும் விற்றவிலையையும் வைத்துக்கொண்டும் மூலதன லாபத்தை நாம் கணிக்க முடியும் என்பதை இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இனி நாம் வினாக்களை பார்ப்போம். பங்கொன்றின் சந்தை விலை ₹24 ஆக உள்ள ஒரு கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்த ஒருவர் வருமானத்தை பெற்ற பின் அப்பங்கு ஒன்றின் சந்தை விலை ₹30 உள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா பங்குகளையும் விற்றார். கிடைத்த மூலதன லாபம் முதலிட்ட பணத்தின் என்ன சதவீதம் என காண்க. இங்கே நாம் பார்க்கின்ற போது அவர் முதலிட்ட தொகையோ அல்லது எவ்வளவு பங்குகளை கொள்வனவு செய்தார் என்றோ இங்கே தரப்படவில்லை. ஆனால் முதலிட்ட பணத்தின் என்ன சதவீதமாக மூலதன லாபம் கிடைத்தது என கேட்டிருக்கின்றார். இந்த வினாவிற்கு நாம் ஒரு பங்கின் கொள்விலையையும் ஒரு பங்கின் விற்ற விலையையும் மட்டும் வைத்து கொண்டே விடையளிக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு பங்கில் மூலதன இலாபம் ₹24 வாங்கி ₹30 விற்கின்றார். எனவே ₹6 ஒரு பங்கின் மூலம் கிடைக்கக்கூடிய மூலதன லாபம். அப்போ மூலதன லாபம்
முதலிட்ட தொகையின் என்ன சதவீதம் என்று நாம் பார்க்கின்ற போது, இங்கே முதலிட்ட தொகையாக ஒரு பங்கை நாம் கருதுகின்ற போது 24 ரூபா. எனவே மூலதன லாபம் முதலீட்டின் என்ன சதவீதம் என்னும் பொழுது நாம் 6 ரூபாய் 24 ரூபாவுக்கு என்று கொள்ள வேண்டும். இங்கே வேறு தரவுகள் இல்லை. ஒரு பங்கை வைத்துக்கொண்டே இந்த வினாவுக்கு நாம் விடை அளிக்கும். 6 ரூபாய் கிடைக்கின்றது 24 ரூபா முதலீட்டிற்கு. இதை 100% பெருக்குகின்ற பொழுது சதவீத பெறப்படும், 25% இருக்கின்றது. மூலதன லாபம் முதலிட்ட பணத்தின் 25% இருக்கின்றது. இவ்வாறாகவும் வினாக்கள் மிகவும் இலகுவாக இருக்கும். பார்க்கின்ற பொழுது ஏதோ அதிகமான தரவுகள் தரப்பட்டிருப்பதால் இதற்கு பயப்பட தேவையில்லை. மிகவும் இலகுவானது சுருக்கமாக விளங்கிக் கொண்டால் விரைவாக விடையளிக்க முடியும். மற்றொரு வினாவை பார்ப்போம். ஒரு வருட பங்கு லாபமாக பங்கொன்றிற்கு ₹3 வழங்கும் கம்பெனி ஒன்றின் ஒவ்வொன்றும் ₹30 சந்தை விலை உள்ள பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முரளி ₹60,000 முதலீடு செய்தார். ஒரு பங்கின் சந்தை விலை ₹40 உயர்ந்தபோது எல்லா பங்குகளையும் விற்றார். இப்பொழுது பகுதியாக கேட்கப்பட்டால் வினாக்கள் நாங்கள் அந்த ஒழுங்கிலே விடையளிக்க வேண்டும். முதலாவதாக கேட்கப்படுகின்றது, முரளி வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது என்று சொல்லும் பொழுது ₹60,000 முதலிட்டு ஒவ்வொரு பங்கும் ₹30 வாங்குகின்றார். எனவே ₹60,000 ₹30 வகுக்க வேண்டும். வகுக்கின்ற பொழுது நமக்கு 2,000 என கிடைக்கும். முரளி வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை 2,000. அடுத்து கேட்கப்படுகின்றது பங்கு லாபத்தை காண்க. ஒரு வருட பங்கு லாபம் சுருக்கமாக ஒரு பங்கிற்கு ₹3 வழங்குகின்றது கம்பெனி என்று சொல்லும் பொழுது இங்கே 2,000 பங்குகள் இருக்கின்றது. 2,000 தர ₹3, அதன் மொத்தம் ₹6,000 ஆகும். அடுத்ததாக கேட்கப்படுகின்றது பங்குகளை விற்று பெற்ற தொகை யாது. பங்குகளை விற்று பெற்ற தொகை என்று சொல்லும் பொழுது இவரிடம் 2,000 பங்குகள் இருக்கின்றன. இப்பொழுது விலை ₹40 உயர்ந்திருக்கின்றது பங்கின் விலை. எனவே விற்கும் பொழுது ₹40 2,000 பெருக்க வேண்டும். அதனால் கிடைப்பது மக்கு ₹80,000 பங்குகளை விற்று பெற்ற தொகை. முரளி பெற்ற மூலதன லாபம் யாது என்று சொல்லும் பொழுது நாம் இங்கே பங்குகளை விற்று பெற்ற தொகை ₹80,000, முதலீடு செய்த தொகை ₹60,000 இங்கே இருக்கின்ற கழித்து விடும் பொழுது ₹20,000 மூலதன லாபமாக நமக்கு கிடைக்கின்ற. பங்குகளை விற்று பெற்ற தொகை 80,000, இங்கே முதலிட்ட தொகை ₹60,000. மூலதன லாபம் 60,000 முதலீடு செய்து ₹80,000 கிடைத்திருக்கின்றது. கழித்து விடும் பொழுது 20,000 கிடைக்கின்றது. இந்த தொகையை நாம் வேறு விதமாகவும் காணலாம். அதாவது ₹30 வாங்கிய பங்கை ₹40 விற்கும் பொழுது ஒரு பங்கினால் மூலதன லாபம் ₹10. இங்கே 2,000 பங்குகள் அவரிடம் இருக்கின்றபடியால் ₹10 2,000 பெருக்குகின்ற பொழுது நமக்கு 20,000 கிடைக்கும். மூலதன லாபத்தை நாம் அவ்வாறும் காணலாம். இங்கே இருக்கக்கூடிய விற்று பெற்ற தொகையையும் முதலிட்ட தொகையையும் வைத்து கொண்டும் காணலாம். இனி நாம் மேலும் இதில் ஒரு வினாவை பார்ப்போம். இதே வினாவிலே இன்னும் ஒரு பகுதியை பார்ப்போம். மூலதன லாபம் முதலீட்டின் என்ன சதவீதம் என கேட்கலாம். மூலதன லாபம் ₹20,000, முதலீடு ₹60,000. இப்போ மூலதன லாபம் முதலீட்டின் என்ன சதவீதம் என்று கேட்டால் நாம் இவ்வாறு 20,000 60,000 மூலதன லாபம் தொகுதியெண், முதலீடு பகுதி எண்ணாக அமைகின்றோம். இது பின்னம். இதனை சதவீதமாக மாற்றுவதற்கு 100% பெருக்கும் பொழுது நமக்கு 33.33% என கிடைக்கும். மூலதன லாபம் முதலீட்டின் என்ன சதவீதம் என்பதற்கு நாம் வேறு ஒரு முறையிலும் செய்யலாம். இங்கே ₹10 கிடைக்கிறது. ஒரு பங்கில் உள்ள மூலதன லாபம் ₹10, அதை வைத்து கொண்டும் செய்யலாம். ₹10 ₹30 உள்ள விகிதத்தை 100% பெருக்கினால் இதை விடை பெறப்படும். எனவே நாம் மூலதன லாபம் என்பதை இப்பொழுது இனம் கண்டுகொண்டோம். சாராம்சம், பங்குதாரருக்கு கம்பெனி வேடாந்தம் ஒரு பங்கிற்கு குறிப்பிட்ட தொகை வீதம் பங்கு லாபம் வழங்குகின்றது. பங்குகளை வாங்கி விற்பதால் கிடைப்பது மூலதன லாபம் எனப்படும்.